भद्रं नो अभिवादय मनः। महावाक्यम் என்ற தலைப்பில் நாம் சிந்தனைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். உபனிஷத்துக்களில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு முக்கியமான சில வாக்கியங்களை நாம் மகாவாக்கியம் என்று அழைக்கின்றோம். உபனிஷத்துக்களில் அமைந்துள்ள சில வாக்கியங்கள், அதை மகாவாக்கியம் என்று சொல்கின்றோம். அதுதான் நம்முடைய விசாரத்தினுடைய மைய கருத்து. ஒரு முகவுரையுடன் இந்த விசாரத்திற்குள் நாம் செல்லலாம். வேதம் என்கின்ற சாஸ்திரம் ஒரு அறிவை கொடுக்கின்ற ஒரு நூல், பாடி ஆஃப் நாலேஜ் என்று சொல்வார்கள், அறிவு களஞ்சியம். வேதம்ங்கிற ஒரு புஸ்தகம் அறிவை கொடுக்கின்ற ஒரு நூல். எப்படிப்பட்ட, எதை பற்றிய அறிவை கொடுக்கின்றது, அதை நம்ம பல கோணத்தில் இலக்கணம் சொல்லலாம், லட்சணங்கள் கூறலாம். அதில் இரண்டை இப்பொழுது பார்க்கின்றோம். முதல் லட்சணம், அதாவது வேதம் நமக்கு எப்படிப்பட்ட அறிவை கொடுக்கும் கருவி. புருஷார்த்தம் தத் சாதனம் விதந்தி அனேன இதி வேதக என்பது ஒரு லட்சணம். புருஷார்த்தம் என்றால் நம்முடைய இலக்கு, ஒரு மனிதனால் அடையக்கூடிய இலக்குகளை பற்றி, கோல், லட்சியங்களை பற்றியும், அந்த லட்சியத்திற்கான சாதனைகளை பற்றியும் அறிவை கொடுப்பது வேதம். நமக்கு ஏதோ ஒரு இலக்கு இருக்கின்றது, ஏதோ ஒன்றை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த இலக்கை காட்டி கொடுத்து அதற்கான பாதையையும் காட்டி கொடுப்பதுதான் வேதம். ஒருவர் வந்து ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றார். நம்ம அவரிடத்துல போய் நீ என்ன தேடுகின்றாய் அப்படின்னு கேட்டால் அவர் தெளிவான பதில் சொல்லுவார், நான் இதை தொலைத்து விட்டேன், சாவியை தொலைச்சிட்டேன் அல்லது எதையோன்னு தொலைச்சிட்டேன், அதை தேடுறேன்னு சொல்லுவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், ஏதோ ஒன்றை நம் மனம் தேடிக்கொண்டிருக்கின்றது, நமக்கே தெரியல நாம் எதை தேடுகின்றோம் என்று. வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடைஞ்சாலும் ஏதோ ஒன்று ஒரு குறை இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம மனதை சற்று ஆழ்ந்து கவனித்தால், இப்போ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தேடுதல் நடக்கின்றது. தேடுபவனுக்கே எதை தேடுகின்றோம் என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கின்றான். இதைத்தான் வேதம் முதலில் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது, நீ இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய தேடுதல் இதுதான். இதை காட்டுவதுதான் முதல் படி வேதத்தினுடைய. அது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதைத்தான் நம்ம தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறோம், தர்மார்த்த காம மோக்ஷக. நீ வந்து வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பை தேடுகின்றாய், பாதுகாப்பு கிடைத்தவுடன் இன்பத்தை தேடுகின்றாய், அந்த இன்பம் கிடைக்க வேண்டும் என்று தர்மத்தை புண்ணியத்தை தேடுகின்றாய், துயரம் நீங்க வேண்டும் என்று பாபத்தை நீக்க நீ சில தேடுதலை மேற்கொள்கின்றாய். இப்படியெல்லாம் சில தேடுதல்களை எல்லாம் வரிசைப்படுத்தி தெரிந்தோ தெரியாமலேயோ எல்லோரும் மோட்சத்தை தான் நாடுகின்றார்கள். வீடு பேரு அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றமே, அந்த மோட்சத்தை தான் ஒருவன் நாடுகின்றான் என்று நம்முடைய இலக்கை நம்முன் காட்டி, வெறும் லட்சியத்தை மட்டும் காட்டினால் போதாது, அதற்கான பாதையையும் காட்ட வேண்டும். இதன் வழியாகத்தான் இந்த லட்சியத்தை அடைய முடியும். இது உன்னுடைய இலக்காக இருந்தால் அதற்கு சாதனை இது என்ற அறிவை வேதம் கொடுக்கின்றது.
இப்போ வேதம் என்கின்ற ஒரு நூல் நம்முடைய இலக்குகளை சரியாக நம்முன் நிறுத்தி அதற்கான பாதையை காட்டி கொடுக்கின்றது. இது ஒரு கோணத்தில் நம்ம வேதத்தை பார்க்கிற விதம். இனியொரு கோணத்தில் நம்ம வேதத்தை எப்படி பார்க்கிறோம், வேதம் என்பது அறிவை கொடுக்கும் கருவி என்றால் அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? யாராவது ஒரு புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்தா நம்முடைய ஃபஸ்ட் க்வெஸ்சன், முதல் கேள்வி என்னவா இருக்கோ, இந்த புஸ்தகம் எதை பற்றி பேசுகின்றது, இந்த புஸ்தகத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, அது ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, அல்லது நாவலா, கதையா, இதனுடைய விஷயம் என்ன? அந்த விஷயத்தின் அடிப்படையில் எனக்கு ஒன்று தெரியுதுன்னு சொன்னால் என்ன தெரியுது, நான் ஒரு அறிவை கொடுக்கின்றேன்னா என்ன அறிவு, அதுதான் கேள்வி. அப்போ வேதம் ஒரு அறிவை கொடுக்கும் நூல் என்றால் எதை பற்றி அறிவை கொடுக்கின்றது? நம்ம முதல்ல ஒரு கோணத்தில் பார்த்துட்டோம், நம்முடைய இலக்குகள் அதற்கான பாதையை பற்றி அறிவை கொடுப்பது வேதம். இது ஒரு டெஃபனேஷன். இரண்டாவது டெஃபனேஷன், அதாவது இரண்டாவது விதத்தில் வேதத்தை நோக்குவது, எது நிலையான ஒரு தத்துவம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றதோ, எது நிலையற்ற மாறிக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்ற தத்துவம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றதோ, இந்த இரண்டை பற்றி அறிவை கொடுப்பது வேதம். நித்திய அநித்திய வஸ்து போதக சாஸ்திரம். இப்போ வேதத்துக்குள்ளே நிலையான மாறாத அழியாத ஒரு பொருளை பற்றி அறிவை கொடுக்கின்றது, மாறிக்கொண்டிருக்கின்ற அழியக்கூடிய ஒரு பொருளை பற்றி அறிவை கொடுக்கின்றது. அப்போ வேதம் கொடுக்கிற அறிவை நம்ம இரண்டாக பிரிக்கிறோம், அழியா பொருளை மெய்ப்பொருளை பற்றி அறிவை கொடுக்கும் நூல், பிறகு அழிகின்ற மாறுகின்ற சில தத்துவங்களை பற்றி அறிவை கொடுக்கின்ற நூல். இது உபநிஷத்திலேயே உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் பராவித்யா அபராவித்யா என்று முண்டகோபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அடைகின்ற அனைத்து அறிவையும் மேலான அறிவு கீழான அறிவு என்று பிரிக்கப்படுகிறது. அந்த வேதமே, முழு வேதமே அபராவித்யா என்று சொல்லி அதில் ஏதோ ஒரு அறிவு தான் பராவித்யா. அந்த பிரம்மத்தை பற்றிய மெய்ப்பொருளை பற்றிய உண்மை பொருளை பற்றிய அறிவு தான் பராவித்யா என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம இரண்டாவது டெஃபினிஷன் அடிப்படையில் நம்மளுடைய கருத்தை தொடரவும். இப்போ நிலையான ஒரு பொருள், அழியாத ஒரு மெய்ப்பொருளை பற்றி வேதம் ஒரு அறிவை கொடுக்கின்றது, பிறகு மாறிக்கொண்டிருக்கின்ற தத்துவத்தை பற்றி அறிவையும் வேதம் நமக்கு கொடுக்கின்றது. இப்போ எந்த ஒரு அறிவு மாறா பொருளை பற்றி கொடுக்கின்றதோ, அந்த அறிவை வேதம் கொடுக்கின்ற பகுதிகளைத்தான் நாம் உபனிஷத்துக்கள் என்று சொல்கின்றோம். உபனிஷத் என்று சொன்னால் வேதத்தில் எந்த பகுதியில் ஒரு அறிவு, அந்த அறிவினுடைய மைய கருத்து அழியா பொருளை பற்றியது. நித்திய வஸ்து போதக ஞானம், நித்திய வஸ்துவை பற்றி அறிவை கொடுக்கின்ற ஞானம். மீதி எல்லாம் இதை தவிர மீதி வேதம் என்னென்னெல்லாம் பேசுதோ அந்த அறிவு. அதன் அடிப்படையில் தான் வேதமானது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. பூர்வ பாகம், உத்தர பாகம், முன்பகுதி, பின்பகுதி என்று வேதம் பிரிக்கப்படுகிறது. வேதத்தினுடைய கடைசி பகுதி, இந்த கடைசிக்கு அந்தம் என்ற ஒரு சொல் உண்டு, வேத அந்தம், வேதாந்தம் என்றால் உபனிஷத்துக்கள். இப்போ வேதாந்தம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் வேதத்தின் கடைசி பகுதி, அங்கு இருக்கிற பகுதிகளைத்தான் உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உபனிஷத்துக்களினுடைய சென்ட்ரல் தீம், மைய கருத்து என்ன என்றால், அது போதிக்கின்ற ஒரு பொருள் அழியா பொருள். முன்பகுதி, அது போதிக்கின்ற பொருள் அழியா பொருள் அல்ல.
பிறகு அழியா பொருள் இல்லாததை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? என்னுடைய இலக்கு அழியாத பொருளைத்தான் தெரிஞ்சுக்கணும். அழிகின்ற மாறுகின்ற பொருளை பற்றி எனக்கு ஏன் ஞானம் தேவைப்படுகிறது என்று வரும்பொழுது, வேதத்தினுடைய முதல் பகுதியில் முக்கியமாக விசாரிக்கப்படுகின்ற பொருள் தர்மம், தர்ம விசாரம். கர்ம காண்டம்னு சொல்கிறோம், தர்ம விசாரம். அதனால தான் வேதத்தினுடைய முதல் பகுதியை ஜெய்மினி என்ற மகரிஷி ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவருடைய சூத்திரத்தை இப்படி ஆரம்பிக்கின்றார், அதாதோ தர்ம ஜிக்ஞாசா, இப்பொழுது தர்மத்தை பற்றி விசாரத்தை ஆரம்பிக்கின்றோம். அப்படி சொல்லும் பொழுதே அதர்மத்தை பற்றியும் விசாரத்தை ஆரம்பிக்கின்றோம். எது தர்மம் எது அதர்மம் என்ற விசாரத்தை மேற்கொள்கின்றோம்னு ஜெய்மினி மகரிஷி ஆரம்பிக்கின்றார். வியாச பகவான், வியாச மகரிஷி உபனிஷத்தை விசாரம் செய்யும் பொழுது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிக்கிறார். இப்பொழுது நாம் பிரம்மத்தை பற்றிய விசாரத்தை மேற்கொள்கின்றோம். இப்போ பிரம்ம விசாரம் நித்திய வஸ்துவை பற்றி பேசுகின்ற பகுதி உபனிஷத்துக்கள், தர்ம விசாரம் முன்பகுதியில் பேசப்படுகின்ற விசாரம். இனி அடுத்த கேள்வி, எதற்கு விசாரம்? இந்த விசாரத்தை நம்ம சாஸ்திரத்தில் மீமாம்சா என்று சொல்கின்றோம். மீமாம்சா என்றால் ஆராய்தல், பக்தியுடன் ஆராய்தல் அர்த்தம். இங்கே மீமாம்சான்னா பூஜ்ய விசாரக, பூஜ்ய விசாரம்னா ஆர்குமெண்ட்டுக்காக ஆராய்வதல்ல. இப்போ சில பேர்த்தோட நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சுக்குவோம், அந்த டிஸ்கஷன் வந்து சம் ஹீட்டட் அப் ஆயிரும், நான் சொல்கிறது தான் சரி நீ சொல்கிறது தான் சரி அப்படின்னு. இது அப்படி இல்லை, அதில் இருக்கிற உண்மை பொருளை கண்டுபிடிக்க நாம் மேற்கொள்கின்ற ஒரு ஆய்வு. அதனால தான் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா என்று இரண்டு விதமான ஆய்வுகள் வேதம்ங்கிற ஒரு சப்ஜெக்டில் செய்யப்படுகிறது. எது தர்மம் எது அதர்மம், என்னென்ன கர்மங்கள் செஞ்சால் என்னென்ன பலன், இதெல்லாம் முன் வேதத்தில் செய்கின்ற ஆய்வு அல்லது ஆராய்ச்சி அல்லது ரிசர்ச். பின்பகுதியில் செய்கின்ற ரிசர்ச் அல்லது ஆய்வு தான் உத்தர மீமாம்சா என்று சொல்கின்றோம். இப்போ ஒரு கேள்வி, எதற்கு வேதத்தை போய் நம்ம ஆராய வேண்டும்? அதுதான் தெளிவாக ஒரு வாக்கியத்தை சொல்லுது, அதில் ஆராய்வதற்கு என்ன இருக்கின்றது அப்படிங்கிறதான் இப்பொழுது கேள்வி. இப்போ ஒரு கணக்கு வாத்தியார்கிட்ட போகிறோம், ஒரு சின்ன குழந்தை போகுது அல்லது நம்மளே போகிறோம், 6 + 4 அப்படிங்கிறதுக்கு எனக்கு விட தெரியலன்னு சொல்கிறோம். அவர் வந்து கணக்கு போட்டு 10 ஒரு விடை சொல்கிறார். இந்த விடையை எடுத்துட்டு நம்ம வந்து இனியொரு கணக்கு ஆசிரியர்கிட்ட போய் நான் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறேன் அப்படின்ட்டு போக மாட்டோம். காரணம் என்னென்னா, இது தெளிவாக இருக்குது, இதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்ம உடம்பில் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு ஒரு படித்த பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சொல்கிறார். இப்போல்லாம் என்ன சொல்கிறார்கள், செகண்ட் ஒப்பீனியன் போ, தேர்ட் ஒப்பீனியன் போன்னு சொல்கிறோம். அப்போ அவர் சொல்கிறது தவறா பொய்யா? அவரும் படிச்சிருக்காரு, பிறகு ஏன் இந்த அறிவில் நமக்கு நம்பிக்கை வருவதில்லை? ஒரு விஷயத்தில் சந்தேகமே இல்லை. இப்போ 6 + 4 விஷயத்துக்கு நம்ம செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் எல்லாம் போயிட்டு இருந்தால் அப்புறம் வேறு டாக்டர்கிட்ட நம்ம அனுப்பிச்சிருவாங்க. காரணம் என்ன, அது ரொம்ப தெளிவாக இருக்குது, அதில் போய் விசாரம் நமக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த உடல்னு வரும் பொழுது, இந்த உடலில் வந்து ஒரு டாக்டர் படித்தவர் என்ன சொல்கிறாரு, இந்த சூழ்நிலையில் சர்ஜரி பண்ணணுங்கிறார். அதை விட அல்லது அதற்கு ஈக்குவலாக இனியொரு டாக்டர்கிட்ட போனால் செய்யவே கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு தெரிய வருகிறது, இதில் என்ன தெரிய வருகிறதுன்னு சொன்னால், இந்த சிஸ்டம், இந்த ஸ்தூல உடல் வந்து அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம், அது சாதாரண விஷயம் அல்ல. அதில் அறிவை அவ்வளவு சுலபமாக அறிந்துவிட முடியாது. இந்த ஸ்தூல உடலுக்கே இவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்னா, மனம்னு ஒன்று எடுத்துட்டால் அதில் அதை விட குழப்பங்கள் இருக்கின்றன.
அதனால தான் ரொம்ப வருஷம் சைக்காலஜியை வந்து ஆர்ட்லேயே போட்டு வச்சாங்க, சயின்ஸுன்னு கூட ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைத்தார்கள். அப்படி எந்த விஷயத்தில் அறிவானது மிக மிக சூக்ஷ்மமாக இருக்கோ, அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப டஃப்பாக இருக்கோ, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ, அந்த இடத்துல தான் நமக்கு விசாரம் தேவைப்படுகிறது. ரொம்ப சாதாரண விஷயத்தில் விசாரம் தேவையில்லை. இப்போ வேதம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை ஒருவர் படிக்கிறார், ஒருவர் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார், அதே வாக்கியத்தை இனியொருவர் படித்து அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான அர்த்தத்தை கொடுக்கிறார். ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணணுங்கிறார், இனியொரு டாக்டர் சர்ஜரி பண்ணக்கூடாதுங்கிறார். அதே போல் தத்துவமசி அப்படின்னு ஒரு மகா வாக்கியம், அதை நம்ம பார்க்க போகிறோம். நீ அதுவாக இருக்கின்றாய், அதை படித்த ஒரு மகான் வந்து நீயும் அந்த இறைவனும் ஒன்றுன்னு ஒரு பொருள் சொல்கிறார். இனியொரு மகான் என்ன சொல்கிறார், தத்துவமசிங்கிறத தஸ்யத்துவமசின்னு படிக்கணும், நீ அதை சார்ந்தவன், நீ அதனுடைய அங்கம், நீயும் அதுவும் ஒன்றல்ல, நீ அதனுடைய ஒரு பகுதி தான்னு ஒரு பொருள் சொல்கிறார். இனியொருத்தர் என்ன சொல்கிறார், அதை தத்துவமசினே படிக்கக்கூடாது, அதத்துவமசின்னு படிக்கணும், நீ அது அல்ல அப்படின்னு பொருள் சொல்கிறார். ஒரே ஒரு வாக்கியம் நீயும் அதுவும் ஒன்றுன்னு ஒருத்தர் பொருள், ஒன்று அல்ல ஒரு பகுதின்னு ஒருவர் பொருள், ஒருவர் வந்து வேறுன்னு ஒரு பொருள். இப்படி தத்துவ விஷயத்தில் இவ்வளவு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. இனி தர்மசாஸ்திரத்துக்குள்ள வந்தோம்னா எது தர்மம் எது அதர்மம், எது நட்பண்புகள் எது நட்பண்புகள் அல்லங்கிற விஷயத்தில் பிரம்மத்துக்கு நிகரான குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. பிராமர் செஞ்சது இது சரியா தவறா, பட்டிமன்றங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி தர்மசாஸ்திரத்தில் குழப்பங்கள், வேதாந்த சாஸ்திரத்தில் குழப்பங்கள், ஆகவேதான் விசாரம் மீமாம்சா தேவைப்படுகிறது. இந்த குழப்பத்திற்கு அடிப்படை காரணம் என்ன? அதாவது சில சமயங்களில் நாம் குழம்புறதுக்கு காரணம், நம்ம யார் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களோ அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி குழப்பி விடுவார்கள். நம்ம எவ்வளோதான் தெளிவாக இருந்தாலும் அவங்க சொல்கிற விதத்தில் குழப்பத்தோடு சொல்லலாம். சில பேர் எவ்வளவு தெளிவாக சொன்னாலும் கரெக்டாக தப்பாக நம்ம மைண்டு புரிந்து கொள்கின்றது. இதுவும் வேதத்திலேயே வருகின்றது. அதாவது அசுரர்களிடமிருந்து அசுரராஜா வருகின்றான், தேவர்களிடமிருந்து தேவராஜா இந்திரன் வருகின்றான், குருவானவர் ஒரே ஒரு உபதேசத்தை செய்கின்றார். இந்திரன் வந்து முதலில் இந்த உடம்பு தான் மெய்ப்பொருள்னு புரிந்து கொண்டு சென்று விடுகின்றான், அசுரனும் இந்த உடம்பு தான் மெய்ப்பொருள்னு நினச்சிட்டு சென்று விடுகின்றான். பிறகு இந்திரனுடைய மனம் கொஞ்சம் தூய்மையாக இருப்பதனால் அவனுடைய தவறு அவனுக்கு புரிகின்றது. பிறகு மீண்டும் வந்து இது உடம்பு உண்மையல்ல, இதற்கு அப்பால் ஒன்று இருக்குது, அப்படியே பிராணன் மனம்னு அவன் பயணம் செய்கின்றான். இந்த அசுரன் என்ன பண்ணுறான், உடம்பு தான் ஆத்மா, அதுக்கு தான் எல்லாம் பண்ணணும்னு அவனே ஒரு தத்துவத்தை உருவாக்குகின்றான். அதை உபனிஷத்தே சொல்லும், ஆசுரி உபனிஷத், அசுரனுடைய உபனிஷத். அப்படின்னு என்ன, ஒரு தவறான கருத்தை புரிந்து கொண்டு அதன்படி தத் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுதல். இப்படி நம்ம வேதம்ங்கிற ஒரு சாஸ்திரம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. பிறகு ஏன் இந்த கருத்து வேறுபாடுகள் என்றால், அதை புரிந்து கொள்கின்ற மனங்கள்தான் வேறுபடுகின்றது. நம்ம எந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியில் இருக்கிறோமோ அந்த லெவலில் தான் அந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஆத்மாவை பற்றி பேசினோம்னா அந்த குழந்தை எந்த லெவலில் புரிஞ்சுக்க முடியுமோ அதான் புரிஞ்சுக்கும். அல்லது ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது திருக்குறள் மனப்பாட பகுதியாக இருந்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் எழுதுகிறோம், அந்த குழந்தை அந்த வயசில் எவ்வளவு அறிவோ அவ்வளவு தான். அந்த குழந்தைக்கே 40 வயசு வரும்போது அதனுடைய அர்த்தம் வேறு விதத்தில் தெரியும். வள்ளுவர் வந்து 2-3 குறள் எழுதலை, ஒரே ஒரு குறள். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் மெச்சூரிட்டியில் ஒவ்வொரு அர்த்தங்கள் புலப்படுகின்றது. அப்படி வேதங்கிறது நமக்கு ஒரு சாஸ்திரமாக இருந்தாலும்
இதைத்தான் அதிகாரி பேதாத் என்று சொல்வோம். நம்முடைய மனதினுடைய குவாலிட்டி தன்மைக்கு ஏற்ப பல தத்துவங்கள் உருவாகின்றது. சில தத்துவங்கள் ஒரு படிகளாக அமையும், சில தத்துவங்கள் உண்மைக்கு விருத்தமாகவும் அமைகின்றது. ஏன்னா இந்த கேள்வி வருகிறது, இதே வேதத்தை வச்சு ஒருத்தன் இப்படி ஒரு கருத்து சொல்கிறான், உடம்பு தான் ஆத்மான்னு சொல்கிறான். இதே வேதத்தை வச்சு உடம்பு ஆத்மா அல்லன்னு ஒருவன் சொல்கிறான், ஏன், எதற்கு வேதம் இப்படி ஒரு ஸ்கோப்பை கொடுத்துருக்கு? நம்ம வேதத்துக்கிட்டேயே போக வேண்டாம், இந்த ஃபிசிக்கல் பாடியிலேயே எவ்வளவு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து அதிசூக்ஷ்மமான ஒரு வஸ்து விஷயத்தில் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ள முடிவதாக இருந்தால் ஒரு ரிஷி புரிஞ்சிட்டு நமக்கு சொல்லியிருந்தால் அந்த குழப்பங்கள் வந்திருக்கவே கூட. இன்னைக்கு வந்து பூமி உருண்டையா தட்டையான்னெல்லாம் குழப்பம் கிடையாது. காரணம் என்ன? அது தெளிவாக தெரிஞ்சாச்சு. அப்படி ஈஸ்வரன் விஷயத்தில் மனித சமூகம் இருக்கும் வரை எதிரான புதிரான தவறான பல கருத்துக்கள் நிலவிக்கொண்டு தான் இருக்கும். காரணம் என்ன? அந்தந்த மனம் அந்தந்த மனநிலைக்கு ஏற்பத்தான் சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த சாஸ்திரங்கிறதே இந்த உலகம் மாதிரி தான், நம்ம மனதினுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் உலகத்தை ஜட்ஜ் பண்ணுறோம், உலகத்தை புரிஞ்சுக்கிறோம். அதே போல் நம்ம மனதினுடைய பக்குவத்தின் அடிப்படையில் தான் சாஸ்திரத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்படி பூர்வ மீமாம்சா என்றால் தர்மத்தை பற்றிய விசாரம், எது தர்மம் எது அதர்மம், எது நட்பண்பு எது தீய குணங்கள், எந்தெந்த கர்மங்கள் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் வேதத்தினுடைய முதல் பகுதி. அதில் தான் விதவிதமான கர்மங்கள் பூஜைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வேதத்தினுடைய கர்ம காண்டத்தில் இந்த மந்திரத்தை நீ ஜபம் செய்தால் உனக்கு வந்து மேதா சக்தி வரும், அதாவது ஞாபக சக்தி வரும், அல்லது பணம் கிடைக்கும், அல்லது நோய் நீங்கும், இப்படின்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து அந்த மந்திரத்துக்கு அந்த சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரமே என்ன சொல்லுது, மந்திரத்துக்கு சக்தி இருக்கோ இல்லையோ இந்த மந்திரத்தை ஜபித்தா இந்த பலன் கிடைக்குங்கிற ஸ்ரத்தை இருக்கே, அந்த ஸ்ரத்தைக்கு அந்த சக்தி இருக்கின்ற, அந்த நம்பிக்கைக்கு அந்த சக்தி இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த நம்பிக்கை. அந்த மந்திரத்தை நீங்கள் தப்பாக சொன்னாலும் கூட பலன் கிடைச்சிடும். அதற்கு வால்மீகியே உதாகரணம். ராமானும் கூட சொல்ல தெரியல, ராமானு ஜபம் பண்ணுன்னு சொன்னால் அவர் மரா மரான்னு தான் ஜபம் பண்ணார். பிறகு அவர் மன தூய்மையை அடைந்து ஒரு பெரிய காவியத்தையே உருவாக்கினார். இப்போ இதில் வந்து வேத மந்திரம் முக்கியமல்ல, அதில் இருக்கிற ஸ்ரத்தை தான் நம்பிக்கை தான் முக்கியம். அப்படி வேதத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து நம்ம பலனடைய வேண்டும் என்றால் எத்தனையோ மந்திரங்கள் எத்தனையோ யாகங்கள் எத்தனையோ பூஜைகள் எத்தனையோ விதத்தில் இறைவனை வழிபடுகின்ற முறைகள் இறைவனுக்கு எத்தனையோ நாமங்கள் இதையெல்லாம் நம்ம படித்து இதில் நமக்கு பலன் கிடைக்கணும்னா அதற்கு அஸ்திவாரம் வந்து ஸ்ரத்தா நம்பிக்கை. ஏன்னா அந்த நம்பிக்கைக்கே அந்த சக்தி இருக்கு. அப்படி அந்த ஸ்ரத்தை வேதத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து நமக்கு பலனை கொடுக்கும். வேதம் என்றைக்குமே ஒரு சிறிய இலக்கை நம்ம எடுத்துட்டு அந்த இலக்குக்கு ஒரு சாதனையை சொல்லிச்சுன்னா எது சரியான சாதனையோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக சொல்லவில்லை. இப்போ ஒரு மாணவன் இருக்கான், அவன் படித்து பாஸ் ஆகணும், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அவனுக்கு வரல. இப்போ வேதம் வந்து இந்த ஜபம் பண்ணு பூஜை பண்ணுன்னு சொன்னால் படிக்கிறத விட்டுட்டு பூஜை பண்ணுன்னு சொல்லலை, அதை செய்து கொண்டு இதையும் செய்ய வேண்டும். இட்ஸ் அன் அடிஷன் ஆடட். அப்படி வேதம் சொல்கிற அனைத்து பிரார்த்தனைகளும் யாகங்களும் பூஜைகளும் இதெல்லாம் அந்த பலனை கொடுக்கலாம், அதை விட பெரிய கர்மவினை இருந்தால் கொடுக்காமலும் போகலாம். ஆனால் இது வந்து சரியான முயற்சிக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நீ இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு கிடையாது. உன்னுடைய முயற்சியை சரியாக்க வேதத்தினுடைய முதல் பகுதி துணை புரிகின்றது. இனி நம்ம வந்து வேதாந்த பகுதிக்கு வருவோம். இப்போ வேதாந்தம் என்றால் உபனிஷத்துக்கள்னு பார்த்தோம்.
உபனிஷத் அப்படிங்கிற சொல்ல வந்து மூன்றாக நம்ம பிரித்து உப நீ ஷத்துன்னெல்லாம் நம்ம ஒவ்வொரு உபனிஷத்து வகுப்புலையும் பார்த்தோம். இதனுடைய இறுதி பொருள் பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம வித்யா, ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் அல்லது மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. இப்போ உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு இறுதியில் கிடைக்கிற பொருள் பிரம்ம ஞானம் அல்லது பிரம்ம வித்யா. பிரம்மங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு புரியணும்னா அழியா பொருள், நித்திய வஸ்து, அதை பற்றி அறிவை உபனிஷத் கொடுக்கின்றது. அந்த அறிவைத்தான் சப்ஜெக்ட் மேட்டர் உபனிஷத்து வச்சிருக்கு. இப்போ இந்த உபனிஷத் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ், வாக்கியம் ரூபமாக இருக்குது, சப்த பிரமாணம்னு சொல்கிறோம். இதை நம்ம படித்து இந்த அறிவு வர வேண்டும் என்றால் உபனிஷத்தை என்ன சொல்லுது, மனதிற்கு சில அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும். அந்த குவாலிஃபிகேஷன், அந்த தகுதியுடன் இந்த சாஸ்திரத்தை உபனிஷத்தை படித்தா நமக்கு புரியும். சரி, தகுதி இல்லாமல் படித்தா என்ன ஆகும்னா, தகுதி இல்லாமல் படித்தா இந்த படிப்பு நமக்கு தகுதியை கொடுக்கும். உபனிஷத் படிப்பு நமக்கு வந்து புரியலினாலும் கூட அது நமக்கு தகுதியை கொடுக்கும். அப்படி ஒரு 2-in-1 போல. வேதம்ங்கிறது வந்து வெறும் சப்தம், வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அல்ல, அது ஒரு ரிஷிகளிடமிருந்து வந்ததனால், இறைவனாலேயே கொடுக்கப்பட்டதாக சாஸ்திரங்கள் கூறுவதனால், மகான்கள் கூறுவதனால், அந்த மந்திரத்துக்குன்னு நம்மை தூய்மைப்படுத்தும் சக்தி இருக்கு. பொருள் தெரிஞ்சு படித்தா பொருள் புரியும், பொருள் தெரியாமல் படித்தாலும் கூட அது நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும் சாதனையாக அமையும். இந்த உபனிஷத்துக்கள் வந்து எதை பற்றி பேசுகின்றன, உபனிஷத்துக்களினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? வேதத்தினுடைய முதல் பகுதியினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் பார்த்துட்டோம், அது தர்ம விஷயம், விதவிதமான கர்மங்களை பற்றியது. நீ இதை அடையணும்னா இந்த யாகம் பண்ணு, இதை அடையணும்னா இந்த பூஜை பண்ணு, இப்படி வந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏதோ ஒன்றை அடைய, ஏதோ ஒரு துயரம் நம்மிடம் இருந்து நீங்க சாதனைகள் கூறுகின்றது. நம்பிக்கையுடன் பின்பற்றினால் உபனிஷத்து 100% கேரண்டி கொடுக்காது. ஏன்னா அதை அடைவதற்கு அதற்கு மேல் உனக்கு பாபம்னு ஒரு தடை இருந்தால் நீ என்ன செஞ்சாலும் அடைய முடியாது. ஆனால் முயற்சி பண்ணால் அடைய வாய்ப்பு. அது முதல் பகுதி. இறுதி பகுதியான உபனிஷத்து வந்து எதை பற்றி பேசுகின்றது? உபனிஷத்தினுடைய சென்ட்ரல் தீம், ஹார்ட், மைய கருத்து என்ன என்றால், ஒரே ஒரு சொல்லில் நம்ம மனசில் பதிய வச்சுக்குவோம், நித்திய வஸ்து, அழியா பொருள். அழியா பொருள் ஒன்று இருக்கு, அந்த அழியா பொருளை பற்றி ஒரு அறிவை கொடுக்கத்தான் உபனிஷத் ஆரம்பம் ஆயுள்ளது. உபனிஷத்தினுடைய பிரவிருத்தி, உபனிஷத்தினுடைய நோக்கம் வந்து அழியா பொருள். இனி அடுத்த கருத்து, உபனிஷத்தில் அந்த அழியாத வஸ்துவை மட்டும்தான் பேசியிருக்கா, அல்லது உபனிஷத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுள்ளது, உபனிஷத்துக்குள்ள பேசப்பட்டுள்ள சப்ஜெக்ட் மேட்டர்கள் எவை என்று பார்த்தால், முக்கியமாக பிரம்மந்தான் அல்லது ஆத்மாதான் அல்லது அழியா பொருள்தான் என்று இருந்தாலும், அதை அறிவிக்க, அதை காட்டி கொடுக்க உபனிஷத் சில விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்கிறது. அப்போ உபனிஷத்து வந்து சில அழியக்கூடிய விஷயங்களையும் எடுத்துட்டு ஆய்வு பண்ணுது. அந்த ஆய்வினுடைய உள்நோக்கம் அந்த பொருளை பற்றி அறிவை கொடுக்க அல்ல, அதை தாண்டி அதையெல்லாம் ஒரு கருவியாக வச்சுட்டு அழியா பொருளை பற்றி ஒரு அறிவை கொடுப்பதற்காக. அப்படி உபனிஷத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பேசப்படுகிறதுன்னு சொன்னால், மூன்றே மூன்று விஷயங்கள் தான், நான்குன்னு சொல்லலாம். இந்த நான்கு வந்து இந்த மூன்றுக்குள்ள உறவுகள். அந்த மூன்று விஷயத்தில் முதல் விஷயம் வந்து, நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் ஜகத், இந்த ஜகத்தை பற்றி உபனிஷத் பேசுகிறது. நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் உலகம். இரண்டாவது, அனுபவிக்கின்ற நாம், சப்ஜெக்ட், எக்ஸ்பீரியன்சர்,
அனுபவிக்கிற நன்மையை பற்றி உபனிஷத் பேசுகிறது. அனுபவிக்கக்கூடிய பொருள் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பிறகு மூன்றாவதாக ஒன்று பேசுகின்றது, இந்த உலகம் ஒழுங்காக இயங்கி வருவதை நம்ம பார்க்குறோம். எல்லாமே ஒரு ஆர்டராக இருக்கு. அப்போது ஒழுங்காக ஒன்று இயங்கி வந்தால் கண்டிப்பாக அதை ஒருவன் உருவாக்கி இருக்க வேண்டும். ரேண்டமாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி என்றால் இந்த உலகத்தை படைத்த காரணம், இந்த உலகத்துக்கு காரணமான வஸ்து ஜெகத் காரணம், ஈஸ்வர தத்துவம், இறை தத்துவம். சாஸ்திரங்கள் வந்து இறைவனை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்றால் இந்த உலகத்துக்கு காரணமானவர். இப்படித்தான் இறைவனை சாஸ்திரம் அறிமுகப்படுத்துது. என்றைக்குமே ஒருத்தரை நம்ம அறிமுகப்படுத்தும் போது தெரிஞ்சதுலேருந்து தான் தெரியாததை அறிமுகப்படுத்துகிறோம். நமக்கு தெரிஞ்சது அனுபவிக்கிற உலகம், தெரியாதது இதை படைத்தவர். அப்போ உபனிஷத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் ஜீவ ஜெகத் ஈஸ்வரக, இந்த மூன்று தான் உபனிஷத்துங்கிற புஸ்தகத்துக்குள்ளே இருக்கு. இப்போ ஃபிசிக்ஸ்னு ஒரு புக் எடுத்தால் நம்ம கஸ் பண்ணுவோம், ஓ ஃபிசிக்ஸுக்குள்ளே அதில் எத்தனையோ பிரான்ச் இருக்குது, இதில் இதுதான் சப்ஜெக்ட்னு அதை அட்டப்படத்தை பார்த்த உடனே புரியுதல்லவா. அதே போல் உபனிஷத்துங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஜீவனை நம்மை பற்றி, நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகத்தை பற்றி, பிறகு நம்மையும் உலகத்தையும் படைத்த இறைவனை பற்றி உபனிஷத் பேசுகின்றது. இதுலேயும் ஒரு முக்கிய கருத்து, இந்த உலகத்தில் எத்தனையோ நியதிகள் இருக்கின்றது. அதைத்தான் நம்ம ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இப்படின்னெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறோம். ஒரு இரண்டு பொருள்களுக்குள்ளே என்ன ரியாக்ஷன் நடக்குது, என்னென்ன லா நியதிகளெல்லாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளது, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸு, எனர்ஜி, மேட்டர், இதையெல்லாம் உபனிஷத் மையமாக பேசவில்லை. இதை பேசுறதுக்கு உபனிஷத் வரவில்லை. இதை பேசுறதைத்தான் நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சயின்ஸ் அப்படின்னா படைக்கப்பட்ட இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றதுங்கிற ஒரு அறிவு. பல வருஷத்துக்கு முன்னாடி சோலார் எனர்ஜியே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம சயின்ஸில் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் என்னென்ன விதத்தில் எனர்ஜி இருக்குது, மேட்டர் எப்படியெல்லாம் இருக்குது, டைம்னா என்ன, லைட் பிரின்சிபல்னால் என்ன. அப்போ உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளினுடைய கூரை ஆராய்வது சயின்ஸ். உபனிஷத்தினுடைய நோக்கம் அது அல்ல. உபனிஷத்தினுடைய நோக்கம் வந்து இந்த உலகத்தை பற்றி பேசினாலும் உலகத்தினுடைய சில உண்மைகள் அதை பற்றி பேசுறதுக்காக உபனிஷத் பேசவில்லை. ஜெகத்தின் துணை கொண்டு அழியா பொருளை உபனிஷத் காட்ட விரும்புகிறது. இந்த ஜெகத் அழியக்கூடியது, மாறக்கூடியது, ரிலேட்டிவ் தான். அதை துணை கொண்டு இதற்கு அப்பால் உள்ள ஒரு வஸ்துவை பற்றி பேசுகின்றது. அதனால் நம்ம வந்து சயின்ஸையும் உபனிஷத்தையும் எப்படி புரிந்து கொள்ளணும்னா, சிலதெல்லாம் வேதத்தில் சொல்கிறது சயின்ஸோடு ஒத்து போகலாம், சிலதெல்லாம் ஒத்து போகாமே இருக்கலாம், அதுக்கு நமக்கு முக்கியமே அல்ல. ஏன்னா உபனிஷத்து வந்து ஜெகத்தில் நடக்கிற நியதியை பற்றி ஆர்கியூ பண்ணல, பேசவில்லை. பிறகு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜெகத்தே வெறும் தோற்றம்தான், இதுவே ஒரு மாயை தோற்றம் அப்படின்னு சொல்லுது. உபனிஷத்தினுடைய விஷன் ஜெகத்தை பற்றி பேசும்போது முற்றிலும் வேறானது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நமக்கு புரியும். அந்த காலத்தில் எல்லாம் அந்த கயிறு பாம்பு உதாரணத்தை தான் வேதாந்தத்தில் சொல்லிகிட்ருப்போம். ஒரு கயிறை பாம்பாக நம்ம நினைக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த ரப்பர்லேயே பாம்பு இருக்குது, உள்ள ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சு அதை அப்படியே கசக்கி போட்டோம்னா கொஞ்சம் நேரம் நெளிஞ்சிட்ருக்கோம். அதை பார்த்த ரெண்டு பேர் வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டு நடக்குது. ஒருத்தன் சொல்கிறான் இது நாகப்பாம்பு தான் அப்படின்னு, இனி ஒருத்தன் சொல்கிறான் இல்லை இது கட்டுவிரி என்கிற பாம்பு தான். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு, அந்த பாம்பு வந்து விஷம் உடையது விஷம் அற்றதுன்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. இது எவ்வளவு ஒரு விதமான டிஸ்கஷன் யோசிச்சு பாருங்கள். கடைசியில் அவங்க ரெண்டு பேர் என்ன புரிஞ்சுக்கணும், அது பாம்பே அல்ல. பாம்பு இல்லாத ஒன்றை எடுத்துட்டு அதுக்கு ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும், இது என்ன பாம்பு
அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த உலகத்தை எடுத்துட்டு அதில் இருக்கிற நியதிகளை வந்து சயின்டிஸ்ட் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில் என்ன சொல்லுது, உலகம்னு ஒரு வஸ்துவே கிடையாது, ஒரு பொருளே இல்லை அப்படின்னு உபனிஷத் சொல்கின்றது. அப்போது உபனிஷத்து இந்த உலகத்தை எடுத்துட்டு ஆராயும் பொழுது அது பஞ்சபூதங்களை எடுத்துட்டு எதோ எடுத்துட்டு ஆராய்கின்றது. அதனால தான் ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் சிருஷ்டி எப்படி வந்ததுன்னு மாறி மாறி இருக்கும். ஒரு உபனிஷத்து ஒரு விதத்தில் சிருஷ்டி வந்த மாதிரி சொல்லும், இனியொரு உபனிஷத்து இனியொரு விதத்தில் சிருஷ்டி வந்த மாதிரி சொல்லும். இதை பிரம்மசூத்திரத்தில் வந்து சிருஷ்டியில் விகாணம் உள்ளது, விகாணம்னா கருத்து வேறுபாடுகள் உள்ளது. எதுக்கு என்ன காரணம்னா, உபனிஷத்துக்கெல்லாம் தெரியல போல் இருக்கு எப்படி கரெக்டாக சிருஷ்டி வந்துச்சு. அப்படி இல்லை, உபனிஷத்துக்கு இல்லாத ஒன்றை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், இல்லாத ஒன்று எப்படி வந்ததுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அது ஒவ்வொரு விதத்தில் இந்த சிருஷ்டி வந்ததுன்னு சொல்லுது. அப்படி உபனிஷத்தில் ஜெகத்தை பற்றிய ஆய்வு நடந்துள்ளது, ஜீவனை பற்றிய ஆய்வு, நம்மை பற்றி ஆய்வு நடந்துள்ளது, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படி ஒரு ஆய்வு உண்டு. சூக்ஷ்ம சரீரம், நம்முடைய மைண்டை பற்றி, உடம்பை பற்றி, பிறகு இறைவன் வந்து மாயா அப்படின்னு ஒரு தத்துவத்தை பயன்படுத்தி இதையெல்லாம் படைச்சார். இப்படி உபனிஷத்தில் ஈஸ்வர லட்சணம், மாயா தத்துவம், ஜெகத், பிறகு ஜீவன், ஜீவனுடைய அன்னமய கோஷம்னு அனாத்மாக்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் பேசுகின்றது. பிறகு நம்ம நான்கு டாபிக்னு சொன்னோம், ஜீவ, ஜெகத், ஈஸ்வரன். நான்காவது என்னன்னா இவர்களுக்குள் இருக்கின்ற சம்பந்தம், ரிலேஷன்ஷிப். ஜீவனுக்கும் ஜெகத்துக்கும் என்ன உறவு உண்டு, ஜெகத்துக்கும் உலகத்துக்கும் ஈஸ்வரனுக்கு என்ன உறவு, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன உறவு, இதையும் உபனிஷத் பேசுகின்றது. அப்போ மூன்று பொருள்கள், ஜீவன், ஜெகத், ஈஸ்வரன், மூணு ஆப்ஜெக்ட், மூன்று சப்ஜெக்ட் மேட்டர். இந்த மூன்று சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ள உறவுகள், நமக்கும் இறைவனுக்கு என்ன உறவு, இறைவனுக்கு உலகத்துக்கு என்ன உறவு, உலகத்துக்கு நமக்கு என்ன உறவு, இந்த ரிலேஷன்ஷிப், இந்த சம்பந்தத்தை பற்றி உபனிஷத் பேசுகின்றது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், உபனிஷத் ஜெகத்தை பற்றி பேசியிருந்தாலும் நம் உடல்களை பற்றி பேசியிருந்தாலும் இந்த உடல்களை பற்றி உள்ள அறிவை கொடுப்பது உபனிஷத்தினுடைய மைய கருத்து அல்ல. இந்த ஸ்தூல சரீரத்தை பற்றி நான் வந்து உபனிஷத்தில் போய் தெரிஞ்சுக்கிறேன்னா பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது, வெறும் அன்னமய கோஷங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து சாப்பாட்டுனால தோன்றி உணவுனால காக்கப்பட்டு மீண்டும் உணவாக போகும், இவ்வளவுதான். இதனுடைய உடல் கூறுகளை தெரிஞ்சுக்கணும்னா நான் மெடிக்கல் காலேஜில் போய் தான் நம்ம படிக்கணும். இப்போ உபனிஷத்து வந்து உடம்பை பற்றி பேசுறது உடம்பை பற்றி பேசணுங்கிற நோக்கு அல்ல, அது வேற ஏதோ ஒரு இன்டென்ஷனில் இதை வந்து பயன்படுத்துகின்றது. இனி நம்ம உறவுக்கு வர்றோம், ரிலேஷன்ஷிப்புக்கு வரலாம். இந்த உறவுக்கு வந்தால் இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன உறவுன்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு உறவு நமக்கு நன்கு தெரிகிறது, நான் அனுபவிப்பவன், இந்த உலகம் அனுபவிக்கப்படும் பொருள். ஐ ஆம் அன் எக்ஸ்பீரியன்சர், வேர்ல்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லது இந்த உலகம் சில சமயம் நமக்கு இன்பங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது, சில சமயம் அதே உலகம் நமக்கு துன்பங்கிற உணர்வை கொடுக்குது. அப்போ இந்த உலகம் நமக்கு அனுபவத்திற்குரிய விஷயமாக இருந்து இன்ப துன்பங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இதுலேயும் ரொம்ப ரிலேட்டிவ். இப்போ நம்ம வந்து உடல்னு நினச்சிட்டு மற்றவங்க உடலை பார்க்குறோம், அது உலகம், அவர்களுக்கு நம்முடைய உடல் உலகம். அப்போது இதில் யார் எக்ஸ்பீரியன்சர் யார் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதும் கூட ரிலேட்டிவ் தான், அப்சல்யூட்டாக கிடையாது. பிறகு இறைவன், இப்போ இறைவன்கிறவர் யார், இந்த இறைவனை பற்றி எந்த அறிவும் இல்லாமல், இறைவனை பற்றி அறிவையே கொடுக்காமல் வேதத்தினுடைய கர்மகாண்டமானது அந்த இறைவன்கிறது விதவிதமான சக்தி, ஒவ்வொரு சக்தியையும்
ஒவ்வொரு தேவதைகள் என்று சொல்லி, நீ அந்தந்த சக்தியை அடையணும்னா அந்தந்த தேவதைக்கு கர்மம் பண்ணு, தியானம் செய் என்று அந்த இறை தத்துவத்தின் அறிவை கொடுக்காமல் அதில் ஒரு நம்பிக்கையுடன் நீ வந்து யாகமோ பூஜையோ தியானமோ செய்தால் உனக்கு பலன் கிடைக்கலாம். இங்கேயும் கிடைக்கலாம் தான், கிடைக்குங்கிற இதை உபனிஷத் வேதமானது கூறவில்லை. ஆனால் உபனிஷத்திற்குள் வந்தால் அந்த ஈஸ்வரனை பார்க்கிற விதமே மாறிவிடுகின்றது. ஈஸ்வரனை உபனிஷத் புகழ்வதில்லை, ஈஸ்வரனை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. அதனால தான் ஒரு மகான் சொன்னார், என்னை புகழாதீர்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு சொன்னார். அதாவது குருவை புகழ்றது வேற, குருவை புரிஞ்சுக்கிறது வேற, கிருஷ்ணரை புகழ்றது வேற, கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது வேற. எல்லாத்துக்கும் இந்த குட்டி கிருஷ்ணா ராதை கிருஷ்ணன் தான் பிடிக்குது, கீதா கிருஷ்ணனை யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், கிருஷ்ணர் சொன்னதை கேட்க தயாராக இல்லை, கிருஷ்ணரை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு தான் நம்ம மைண்டு தயாராக இருக்கு. அது தவறு கிடையாது, அது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜுக்கு பகவான் என்ன சொன்னார், சில பேர்த்துக்கு குரு மேலே அவ்வளோ பக்தி இருக்கும், அவர் ஏதாவது வாயை திறந்து பேச ஆரம்பித்தா ஓடி போயிடுவார், கேட்கறதுக்கு தயாராக இல்லை, உங்களை பூஜிக்கிற வணங்குற அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு வர்ற மைண்டு வந்து வெரி ரேர், பேசுகிற மைண்டு வந்து காமன், கேட்குற மைண்டு வந்து ரேர். அரிது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்டு டு லிசன், அந்த கேட்குற மனசுங்கிறது அவ்வளோ சுலபம் அல்ல. அப்படி உபனிஷத்து வந்து இறைவனை புகழ்வதை விட, ஏன்னா கர்மகாண்டத்தில் பார்த்தா எல்லாம் ஸ்துதியாக இருக்கும், ஸ்தோத்திரங்கள், இங்கே வந்து அந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள உறவு, ஈஸ்வரனுக்கும் ஜெகத்துக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகின்றது. அப்போது உபநிஷத்தில் எத்தனையோ விஷயங்கள் பேசியிருந்தாலும் உலகத்தை பற்றி பேசியிருந்தால் உலகத்துக்காக உலகத்தை பற்றி பேசலை, உலகத்தில் உள்ள நியதியை பற்றி அறிவை கொடுக்க உபனிஷத் பேசவில்லை. உடலை பற்றி பேசினா உடலை பற்றி அறிவு, மனசை பற்றி பேசினா மனதினுடைய செயல்பாட்டு அறிவை கொடுக்க உபனிஷத் பேசவில்லை. பிறகு இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு உபனிஷத்தினுடைய முக்கிய நோக்கம் இவைகளுக்குள் உள்ள உறவை நிலைநாட்ட, உறவை பற்றி அறிவை கொடுப்பது தான் உபனிஷத்தினுடைய மைய கருத்து. இனி என்ன உறவை பற்றி பேசுகிறது, ஜெகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் காரிய காரண சம்பந்தக. காரிய காரண சம்பந்தம்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து களிமண்ணுக்கும் பானைக்கும் என்ன உறவுனா, அல்லது அம்மா பிள்ளைக்கு என்ன உறவுனா, காரணம் அந்த காரணத்திலிருந்து தோன்றியவர்கள். அப்படி இந்த உலகம் காரியம் படைக்கப்பட்டுள்ளது, இறைவன் காரணம். இதுலேயும் பல ஸ்டேஜஸ் இருக்கு. இங்கே தான் நம்ம விசாரம் பண்ணுறோம், எப்படிப்பட்ட காரணம், நிமித்த காரணம், உபாதான காரணம், இப்படியெல்லாம் பல காரணங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இந்த மகா வாக்கிய விசாரத்தில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இனி அடுத்தது நமக்கும் இறைவனுக்கும் என்ன உறவு, நமக்கும் பகவானுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அதுதான் க்ரூஷியல் க்வெஸ்சன் சொல்கிறோமே, அதுதான் முக்கிய கேள்வி. எனக்கும் கடவுளுக்கு என்ன உறவு, ஆரம்பத்தில் பார்த்தம்னா நான் வழிபடுபவன், இறைவன் வழிபடப்படும் ஒரு பொருள், நான் ஒரு பக்தன், இறைவன் வந்து பக்திக்குரியவர். அப்போ இறைவனை ஒரு ஆப்ஜெக்ட் ஆகிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கே, அந்த பொருளை போல இறைவன் ஒரு பொருள் ஆயிடுறார் ஆரம்ப நிலையில். பிறகு கொஞ்சம் தத்துவ ரீதியாக போனால் உபனிஷத்து வந்து இரண்டு உறவுகளை பற்றி பேசுகிறது. யாருக்கும், நமக்கும், நமக்குன்னு நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள உறவு. என்ன உறவு, ஒரு லெவல், ஒரு ஸ்டாண்டர்டில் என்ன உறவு சொல்கிறதுனா, எப்படி உலகத்துக்கு இறைவன் காரணமோ அதே போல ஜீவனுக்கும் ஈஸ்வரன் காரணம். அப்போ இறைவன்கிறவர் வந்து உலகத்துக்கு மட்டும் காரணமானவர் அல்ல, உலகத்தை அனுபவிக்கிற நமக்கும் காரணமானவர். இப்போ ஒரு உறவு வந்து காரண காரிய சம்பந்தக, இறைவன் காரணமானவர்,
நம்மெல்லாம் இறைவனிடமிருந்து தோன்றினோம். ஒன் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு அடிப்படையில். இப்போ ஒரே ஒரு அம்மாவுக்கு ரெண்டு மூணு குழந்தைகள் பிறந்திருந்தா, ஒரே ஒரு தாய் வந்து பல பேர்த்துக்கு காரணமாக இருந்தா, அவர்களெல்லாம் சகோதரர்கள் தானே. அப்படி பார்க்கையில் நம்ம எல்லா ஜீவர்களும் ஈஸ்வரனிடமிருந்து தோன்றினோங்கிற அடிப்படையில் எல்லா ஜீவர்களுமே ஒரு விதத்தில் ரிலேட்டட் தான். ரிலேஷன்ஷிப் இல்லாத ஜீவர்களே கிடையாது. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணத்திலிருந்து நாம் தோன்றினோம். அப்போ இறைவன் உலகத்துக்கு காரணம் போல நமக்கும் காரணம். இது என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட், என்ன அடிப்படையில் என்றால், இப்போ நாம் ஜீவன் சொல்கிறோமே, அந்த இடத்துல நம்முடைய உடல், நம்முடைய மனம், அந்த மனதில் வந்து ஒரு உணர்வு இருக்கின்றது. இதன் அடிப்படையில் அதாவது இந்த உடல் மனம், இன்னும் டெக்னிக்கலாக சொன்னால் மனதில் இருக்கிற சிதாபாசன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆத்மாவினுடைய அறிவு சுரூபம் மனதில் பிரதிபிம்பிக்கின்றது. அந்த பிரதிபிம்பம் மனம், உடல், இதுதான் ஜீவன் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கொண்டால், இறைவன் படைப்பவர், நாம் படைக்கப்பட்டவர்கள். இதைத்தான் யாருமே சொல்லி கொடுக்காம நான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நான் யார் அப்படின்னா, உடனே நான் வந்து ஒரு கிராஸ் ஃபார்ம் ஆஃப் நான்கிறது என்னுடைய உடல். பிறகு சில சமயம் சொல்லுவான், என் உடம்பை பார்த்து என்ன எடை போட்டுறாத, என் மனசை பார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் யார் அப்படின்னா, உடலுக்கு அப்பாற்பட்ட என்னுடைய மனம், என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணம், என்னுடைய பாப புண்ணியங்கள், இப்படி இருக்கிற நான் அப்படின்னு புரிஞ்சுட்டா இதுக்கெல்லாம் இறைவன் காரணம். இந்த பஞ்சபூதத்தை இறைவன் படைச்சார்னா, அந்த பஞ்சபூதத்தினுடைய அம்சம் தானே நம்ம உடல். அப்போ நாமளும் படைக்கப்பட்டவர்களாகி விடுகின்றோம். இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். பிறகு இந்த நம்மையே ஆராய்ச்சி செய்து, இந்த உடம்புக்கு ஆதாரமாக அழிகின்ற மாறுகின்ற இந்த உடலுக்குள் மாறாத ஒரு தத்துவம் இருக்கா அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கின்றது அப்படி ஒன்று இருக்கின்றது. இந்த உடம்புக்குள்ளேயே மாறாத ஒரு தத்துவம் இருக்கு, அதுதான் ஆத்மா, அதுதான் அழியா பொருள். இந்த உலகத்துக்கு மாறிக்கொண்டின்ற உலகத்துக்கு ஆதாரமாக ஒரு பொருள் இருக்கு, அதுதான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி, இந்த ஜீவனை சற்று விசாரம் செய்து, இந்த உடல் மனம் சிதாபாசங்கிற தத்துவம், அதாவது மனசில் இருக்கிற உணர்வு, இதையெல்லாம் நீக்கி இதற்கு ஆதாரமாக அழியாத ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டால், அது இருக்கின்றது. அதுக்கு பேர் தான் ஆத்மான்னு உபனிஷத் சொல்கிறது. பிறகு இந்த உலகத்தை எடுத்துட்டு, உலகத்தில் இருக்கிற அழிகின்ற தன்மையெல்லாம் நீக்கி, இந்த அழிகின்ற மாறுகின்ற உலகத்துக்கு ஆதாரமாக ஏதாவது ஒன்று இருக்கான்னா, அதையும் ஆத்மான்னு சொல்லலாம். இந்த உலகம் பெருசாக இருக்கிறதுனால அதை பிரம்ம அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மன்னா பெரிய பொருள். இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா. ஒரு கால் நான்கிற சொல்ல நான் வந்து இந்த உடலை நீக்கி புரிஞ்சுக்கிறேன், உடலை வச்சிருக்கிறேன். புரிஞ்சு கொள்ளும் பொழுது உடலை நீக்கி மனசை நீக்கி ஆத்மா அப்படின்னு என்ன நான் புரிந்து கொண்டால், அந்த புரிதலின் அடிப்படையில் ஈஸ்வரனை நான் பார்த்தால், இந்த உடலோடு ஈஸ்வரனை பார்த்தா ஈஸ்வரன் படைத்தவர், நான் படைக்கப்பட்டவர். உடலை நீக்கி உடலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னை புரிஞ்சிட்டு நான் ஆத்மான்னு பார்த்தா, அந்த ஈஸ்வரனும் இந்த ஜீவனும் வேறுபடாத தத்துவம். அப்போ உபனிஷத் ஒரு வாக்கியம் சொல்கிறது, அந்த ஈஸ்வரனே இந்த ஜீவன். அப்போ உபனிஷத்தில் எந்த ஒரு வாக்கியம், எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், எந்த ஒரு சென்டென்ஸ் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்றதோ, அந்த வாக்கியத்திற்கு மகா வாக்கியம் என்று பெயர். இப்போ மகா வாக்கியம் என்றால், உபனிஷத்தில் எந்த ஒரு வாக்கியம் ஜீவனினுடைய
அனாத்ம தத்துவத்தை, கோஷங்களை உடல்களை நீக்கி ஜீவன் ஒரு அழியாத ஆத்மா, அந்த அழியாத ஜீவனாகிய ஆத்மாவும் இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவமும் வேறுபடாத தத்துவங்கள், இரண்டும் ஒன்றுதான் என்ற வாக்கியத்தை, என்ற உபதேசத்தை எந்த இடத்தில் உபனிஷத் பேசுகின்றதோ அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியத்துக்கு மகா வாக்கியம் என்பது பெயர். இப்போ மகா வாக்கியம்னா ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம். மகா வாக்கியத்துக்கு இதுதான் லட்சணம். ஜீவ பிரம்மன்னு சொல்லலாம், அல்லது ஈஸ்வரன்னு சொல்லலாம். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய, ஐக்கியம்னா ஒன்று, போதகம் அதை உபதேசிக்கின்ற வாக்கியம். இப்போ மகா வாக்கியத்தினுடைய டெஃபினேஷன், ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதக வாக்கியம், எ சென்டென்ஸ் ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஒன்று என்று கூறுகின்றது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை கூறும் பொழுது அந்த ஜீவனுடைய அர்த்தமே வேறு. இந்த ஜீவன் உடம்புன்னு சொல்லி ஒன்றுன்னு சொன்னால் அது வந்து உள்ளதுக்குள்ளேயே மேக்சிமம் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த உடலும் அந்த ஈஸ்வரனும் எப்படி ஒன்றாக முடியும்? அது ஒன்றாக முடியாது. இப்போ இந்த உடல் மனதை வச்சுட்டு நாம் ஈஸ்வரனை பார்த்தோம்னா ஈஸ்வரனுடைய ரிலேஷன்ஷிப்பே வேறு. இதை நீக்கி நம்ம பார்க்கும் பொழுது பிறகு அந்த இரண்டு பேர்த்துக்கும் உள்ள உறவு வந்து உறவற்றது. அங்கே ஆக்சுவலி உறவே கிடையாது. உபனிஷத்து வந்து ரிலேஷன்ஷிப்னு ஆரம்பித்து கடைசியில் நோ ரிலேஷன்ஷிப்னு சொல்லுது. உறவுன்னு ஆரம்பிக்குது. உறவுன்னு சொன்னால் அங்கே ஒருத்தருக்கு மேலே இருந்தால் தானே உறவு. அங்கே உறவுக்கு பொருளே இரண்டாவது பொருள் கிடையாது. நம்ம வேறேன்னு நினச்சிட்டு இருந்தோம், அதை நீக்கி அங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுதான் அத்வைத தத்துவம். அத்வைதம்னா இரண்டற்ற தத்துவம். அப்போ நம்ம உபனிஷத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணுறோம், முடிக்கும் பொழுது அங்கு யாரும் கிடையாது. அது ஒரு சில சுவாமி சொல்லுவார், நான் வந்து வேதாந்த கிளாஸை ரொம்ப பேர்த்தோடு ஆரம்பித்த கடைசியில் அத்வைதத்தில் முடிஞ்சுது அப்படின்னு அவர் மட்டும்தான் இருந்தாருன்னு அர்த்தம். எல்லாம் போயாச்சு. அப்படியே சிஷ்யர்கள் இருந்தாலும் அவங்க மனதிலையும் அவங்க போயிருப்பாங்க, அவங்க அவங்களாம் அங்கே இருக்க மாட்டாங்க. அது அந்த விதத்துலேயும் சொல்லலாம். 100 பேர் வந்து இருந்தால் கடைசியில் அங்கே 100 எண்ணிக்கை இல்லாமல் 1 எண்ணிக்கையில் தான் அவர்கள் போவார்கள். புரிந்து கொண்டார். அப்படி உபனிஷத்துக்குள் சிருஷ்டியை பற்றி, ஜீவனை பற்றி, ஜகத்தை பற்றி, ஈஸ்வரனை பற்றி எத்தனை விஷயங்கள் பேசியிருந்தாலும் அவைகளெல்லாம் இந்த ஐக்கியத்தை புரிய வைப்பதற்காக, இந்த மகா வாக்கியத்தை மைண்டில் வச்சுட்டு மீதி எல்லாம் பேசுகின்றது. சில பேர் கடன் வாங்கலான்ட்டு அவர்கிட்ட போயிருப்பார், அதை மைண்டில் வச்சுட்டு எதோ பேசிகிட்டு இருப்பார். உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டால் ரொம்ப சந்தோஷம், ஈஸ்வரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துடுச்சு, அவர் அப்படியே குஷிப்படுத்தி விடுறது. கடைசியில் எனக்கு ஒரு 10,000 கொடுங்க. அப்போது இவர் மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுருக்காரு, அதை டைரெக்டாக எடுத்த உடனே சொன்னால் வெளியே பண்ணிட்டுருவார். பிறகு அதை மைண்டில் வச்சுட்டு எதோ பேசி கடைசியில் பாயிண்ட்டுக்கு வர்றது. அதே போல் உபனிஷத்து வந்து இந்த ஐக்கியத்தை மைண்டில் வச்சுட்டு எத்தனையோ விஷயங்கள் பேசுது. கடைசியாக என்னன்னா இந்த ஐக்கியந்தான். இப்படி 4 வேதங்களிலும் ரிக், யஜுர், சாம, அதர்வண அப்படின்னு 4 வேதங்களிலும், எல்லா வேதங்களிலும் உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு உபனிஷத்தும் இந்த ஜீவனை, ஜகத்தை, படைப்பை, ஈஸ்வரனை விதவிதமான கோணங்களில் லட்சணங்கள் கொடுத்து விளக்குகின்றது. ஒரே உபனிஷத் மாதிரி இனியொரு உபனிஷத் இருக்கா? இத்தனை வேற்றுமைகளுக்குள்ளும் எல்லா உபனிஷத்துக்குள்ளேயும் இருக்கிற சென்ட்ரல் தீம் என்னன்னா இந்த மகா வாக்கியம். ஜீவனை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அவனிடம் உள்ள பொய்யான அம்சத்தை நீக்கி அவன் எடுக்கிற உண்மையான அம்சத்தை எடுத்து வச்சுக்கிறது. ஈஸ்வரனை ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்து அவர் ஒரு மாயையோடு இருக்க, அந்த மாயை அதிலிருந்து படைக்கப்பட்ட உலகத்தை எல்லாம் நீக்கி அவருக்குள் இருக்கிற பிரம்ம தத்துவத்தை எடுத்து வச்சுக்கிறது.
இந்த பிரம்ம தத்துவ லட்சணமும் ஆத்ம தத்துவ லட்சணமும் ஒரே மாதிரி இருக்கு, ஆகவே இரண்டும் வேறுபடவில்லைன்னு ஐக்கியப்படுத்துகின்றது. இப்ப நம்ம சம்பிரதாயத்தில் என்ன செய்துள்ளார்கள், எல்லா வேதங்களும் எல்லா உபனிஷத்துக்களுக்கும் இந்த ஒன்று தான் சென்ட்ரல் தீம் அப்படின்னு சொல்லி, ஒரு நான்கு வேதங்களிலிருந்து நான்கு மகா வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஒரு சாம்பிள் போல, இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஒரு ட்ராப் எடுக்கிறோம், அதை வச்சு நம்ம முழு பிளட்டை முடிவு பண்ணுறோம். அப்படி வந்து ஒரு வேதத்திலிருந்து ஒரு உபனிஷத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை சாம்பிளுக்கு எடுத்துக்கிறது. நாலு மகா வாக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை, எத்தனையோ மகா வாக்கியங்கள் இருக்குது, ஒரு உபனிஷத்துக்குள்ளேயே பல மகா வாக்கியங்கள் வரும். ஒரு சாம்பிளுக்காக நம்ம சம்பிரதாயத்தில் என்ன செய்துள்ளார்கள், ஒவ்வொரு வேதத்திலிருந்து ஒவ்வொரு உபனிஷத்தை எடுத்து அதில் ஒரு மகா வாக்கியத்தை எடுத்து நான்கு மகா வாக்கியங்கள்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அதில் வந்து ருக்வேதம்ங்கிற ருக்வேதத்தில் ஐத்தரேய உபனிஷத்துங்கிற உபனிஷத்தில் கடைசி மந்திரம், கடைசி வார்த்தை, எல்லா வேளையும் உபனிஷத் பேசி முடித்து கடைசியாக மூன்றாவது செக்ஷனில் முதல் மந்திரத்தினுடைய லாஸ்ட் வேர்டு பிரஜானம் பிரம்ம, இது ஒரு மகா வாக்கியம். பிரஜானம் பிரம்ம இது வந்து ருக்வேதத்தில் இருக்கின்ற ஐத்திரிய உபநிஷத்தில். அடுத்தது யஜுர்வேதத்தில் பிருஹதாரண்யக உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத், அதில் 1, 4, 10 ஃபஸ்ட்டு சாப்டர் நான்காவது செக்ஷன் பத்தாவது மந்திரம், அதில் ஒரு மகா வாக்கியம். இதெல்லாம் சாம்பிளுக்கு எடுத்துக்கொண்ட வாக்கியங்கள். அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கின்றேன். இப்போ அகம் பிரம்மாஸ்மி, இது யஜுர்வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ருக்வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது பிரஜானம் பிரம்ம ஐத்ரேய உபனிஷத், யஜுர்வேதம் அகம் பிரம்மாஸ்மி. பிறகு சாமவேதம் சாந்தோக்கிய உபனிஷத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது 6, 8, 7 சிக்ஸ்த்து சாப்டர் எயித்து செக்ஷன் ஏழாவது மந்திரம் தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய், தத்துவமசின்னு ஒரு மகா வாக்கியம். பிறகு நான்காவது அதர்வண வேதம் மாண்டூக்கிய உபனிஷத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இரண்டாவது மந்திரம் அயம் ஆத்மா பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம. இப்படி பிரஜானம் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மன்னு சொல்லி நான்கு மகா வாக்கியங்களை வந்து சம்பிரதாயத்தில் ட்ரெடிஷனில் எடுத்துட்டு, இது ஒரு சாம்பிளுக்காக, இப்படி எல்லா வேதங்களிலும் எல்லா உபனிஷத்தினுடைய சென்ட்ரல் தீம் இதுதான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போ நம்முடைய நமக்கு இருக்கிற நேரத்தில் விசாரம், இந்த நான்கு மகா வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த உபநிஷத்தில் எப்படி இது விளக்கப்பட்டுள்ளது, எப்படி தத்துவமசின்னு அங்கே விளக்கம் வந்திருக்கு, அகம் பிரம்மாஸ்மினி எந்த சூழ்நிலையில் எப்படி விளக்கம் வந்துள்ளது, அதைத்தான் நம்ம சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். நாளை முதல் அந்த விசாரத்தை தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.